10.7 ல இருக்கக்கூடிய pH கால்குலேஷன். சோ இந்த டாபிக்கை தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது எப்படி pH-ஐ நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படினு பார்க்க போறோம். சோ pH-னா என்ன அப்படிங்கறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சோ pH ஓட ஸ்கேல் வந்து 1 to 14 இருக்கும். 1 to 7 இருந்தா அசிடிக் அண்ட் 7 to 14 இருந்தா அது பேசிக் நேச்சர். சோ இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரியும். சோ இப்ப அதை எப்படி ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பாப்போம். The pH is the negative logarithm of the hydrogen ion concentration. So, இங்க என்ன சொல்றாங்கன்னா pH வந்து எதோட நெகட்டிவ் லாகரிதம் அப்படின்னா ஹைட்ரஜன் அயானோட கான்சென்ட்ரேஷன். சோ ஹைட்ரஜன் அயான் நமக்கு தெரியும் அசிடிக் நேச்சர் இருக்கு அப்படின்னாவே அதோட ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனை தான் பார்ப்போம். சோ அதோட ஃபார்முலா pH is equal to minus log of concentration of H plus ion to the base 10. சோ இதுதான் அதோட ஃபார்முலா. சோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Calculate the pH of 0.01 mole of HNO3. So, HNO3 இங்கிறது ஒரு acid. So, H plus ions இருக்கு அதுல. So, அப்ப இதோட pH level எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம calculate பண்ண போறோம். So, நமக்கு தெரியும் formula தெரியும். இவங்க கேட்டிருக்காங்க calculate the pH னு சொல்லியிருக்காங்க. So, நம்ம கண்டுபிடிக்க போறது pH. அவங்க கொடுத்திருக்கிறது H plus ionோட concentration. So, given first எழுதிப்போம். நமக்கு கொடுத்துருக்கிறது H plus அயானோட கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.01. நம்மளை கேட்டிருக்கிறது pH என்ன அப்படிங்கிறது நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus அயான் டு தி பேஸ் 10. ஸோ இப்போ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus அயான் நமக்கு இங்கே கிவனில் எடுத்து எழுதியிருக்கோம் 0.01. So 0.01 to the base 10. So in the 0.01 ங்கறத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா 1/100 அப்படினு எழுதலாம். So 1/100 நம்ம இன்னும் எப்படி சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதுவோம்னா 10^-2. So இப்ப இந்த 0.01 க்கு பதிலா இந்த 10^-2 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So is equal to minus log of 1 into 10^-2 to the base 10. So, இப்போ இது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா log of A cross B. So, இந்த 1ங்கிறது A and 10^-2ங்கிறது நமக்கு B. So, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லாகரிதமிக்ல ஒரு ஃபார்முலா தெரியும். So, log of A cross B to the base 10 is equal to log of A to the base 10 plus log B to the base 10. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன எழுதுறோம்னா மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ அந்த மைனஸ் இந்த லாக் ஆஃப் 1 × 10^-2. ஸோ இதை தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லாக் ஆஃப் 1 to the base 10 இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக இங்கே இருக்கிற அடிஷன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளஸ் லாக் ஆஃப் 10^-2 to the base 10. So, first formula யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு செகண்ட் ஃபார்முலா அண்ட் தேர்ட் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். ஸோ இங்கே இப்போ நமக்கு என்ன இருக்குது log of 1 to the base 10. ஸோ யூசிங் தேர்ட் ஃபார்முலா log of 1 to the base 10 வந்து 0. ஸோ அப்போ மைனஸ் 0 பிளஸ் இங்கே log of 10^-2 to the base 10. ஸோ பவர்ல மைனஸ் 2ன்ற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இதை நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி எழுத போறோம் அப்படின்னா இங்கே எப்படி இருக்குன்னா லாக் m/n. ஸோ பவர்ல இருக்கிறது மைனஸ் 2. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஆஃப் m/n இருக்கிறது தான் இந்த மைனஸ் 2. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனா என்ன ஆகும் இந்த nங்கிறது இந்த லாகுக்கு முன்னாடி வந்துடணும். ஸோ அப்போ மைனஸ் 2 இன்ட்டு லாக் ஆஃப் எம் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ எழுதும் போது இந்த மைனஸ் 2 முன்னாடி வந்துடுது. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு லாக் ஆஃப் 10^-10. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு 0 மைனஸ் 2 இன்ட்டு லாக் ஆஃப் 10^-10. அதுக்கு இந்த ஃபோர்த்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ லாக் ஆஃப் 10^-10 வேல்யூ 1. ஸோ அப்போ நமக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் 2 into 1. So minus of minus 2 into 1 minus 2. So minus into minus 2 is equal to plus 2. Therefore, நமக்கு கேட்டிருக்க pH value
plus 2. So, எப்படி நம்ம pH எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்க POH எப்படி கால்குலேட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். So, H இருந்தா அது acidic, OH இருந்தா அது basic. So, basic calculation எப்படி? So, the POH of an aqueous solution is related to the pH. அப்ப POH உம் pH உம் related, ஒண்ணுக்கொண்ணு relate ஆயிருக்கு அப்படினு சொல்றாங்க. The POH is the negative logarithm of the hydroxyl ion concentration. அதே ஃபார்முலா தான் அங்க எப்படி ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் இருந்ததோ இங்க அதுக்கு பதிலா ஹைட்ராக்சில் அயான் சோ OH மைனஸ் சோ அதோட ஃபார்முலா POH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் டு தி பேஸ் 10 சோ இத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம் தி ஹைட்ராக்சில் அயான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் a solution is 1 into 10 power minus 9 mol what is the POH of the solution சோ ஹைட்ராக்சில் அயானோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க அப்ப நமக்கு கிவன் டேட்டா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ 10 பவர் மைனஸ் 9 வாட் இஸ் த POH ஆஃப் த சொல்யூஷன் நம்மள POH என்ன அப்படிங்கறது நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சோ நமக்கு POH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் POH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயான் to the base 10. So, இப்ப அப்படியே substitute பண்ண போறோம். Minus log of OH minus ion ஓட concentration நமக்கு givenல இருக்கு. 1 into 10 power minus 9 to the base 10. So, இதை இப்ப first formula use பண்ணி எழுத போறோம். So, இங்க multiplicationல இருக்கு. அதை நம்ம additionல எழுத போறோம். So, இந்த minus வந்து common. So, minus log of 1 to the base 10 plus log of 10 power minus 9 to the base 10. So, first formula use பண்ணி expand பண்ணியாச்சு. So, இப்ப நம்ம second formula use பண்ணப் போறோம். Minus log of 1 to the base 10 plus இந்த அடுத்தில powerல இருக்கு. So, அப்ப second formula use பண்ணி log of m power n to the base 10 is equal to n log m to the base 10. So, அந்த powerல இருக்கிறது முன்னாடி வந்திருது. அப்ப இந்த minus 9 நமுக்கு முன்னாடி வந்திரும். Minus 9 into log of 10 to the base 10. So, அப்ப next stepல இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த minus. இப்ப third formula யூஸ் பண்ணோம்னா log 1 to the base 10 ஓட வேல்யூ 0 plus இந்த minus 9 அப்படியே இருக்கு log 10 to the base 10 ஓட வேல்யூ 1. இந்த fourth formula யூஸ் பண்ணோம்னா log 10 to the base 10 ஓட வேல்யூ 1. So, minus of minus 9 into 1 is minus 9. So, இப்ப minus into minus plus. So, plus 9. Therefore, POH is equal to 9. Relationship between pH and POH. pH and POH எப்படி தனித்தனியா கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப அது ரெண்டுத்துக்கும் உரிய relationship என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So, the pH and POH of a water solution at 25 degree Celsius are related by the following equation. சோ அதோட டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸா இருக்கும் போது இது ரெண்டுத்தையும் எப்படி ஈக்குவேட் பண்றாங்கன்னா இஃப் எய்தர் த pH ஆர் த POH ஆஃப் அ சொல்யூஷன் இஸ் நோன் த அதர் வேல்யூ கேன் பி கால்குலேட்டட் நமக்கு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா போதும் நமக்கு வந்து தெரியும் pH ஸ்கேல் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 டு 14 சோ அதோட எண்டிங் வேல்யூ 14 தான் அப்ப pH பிளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14 சோ இதுல நமக்கு pH தெரிஞ்சாலும் நம்ம POH கண்டுபிடிச்சிடலாம் இல்லைனா நமக்கு POH தெரிஞ்சாலும் pH கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அ சொல்யூஷன் ஹேஸ் அ POH ஆஃப் 11.76 வாட் இஸ் த pH ஆஃப் திஸ் சொல்யூஷன் ஸோ இப்போ இங்கே கிவன் டேட்டா POH கொடுத்துருக்காங்க POH இஸ் ஈக்குவல் டு 11.76 வாட் இஸ் த pH அப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது pH இஸ் ஈக்குவல் டு வாட் ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் pH பிளஸ் POH is equal to 14. So, அப்ப pH மட்டு வேண்டுனா POH right sideல கொண்டு போரும். So, pH is equal to 14. இந்த பக்கம் plusல இருக்குது right side வரமோது minus. Minus POH. So, 14 minus POH ஓட value நமக்கு தெரியும் 11.76. So, 14 minus 11.76.
So 14 minus 11.76 pannona 14.00 11.76. So idu 10 agum, idu 9 agum, idu 3 agum. So 10 la 6 pochina 4, 9 la 7 pochina 2, 3 la 1 pona 2. So 2.24. Therefore pH is equal to 2.24. இப்ப 10.8ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். சோ கால்குலேட் த பிஹெச் ஆஃப் 0.001 மோலார் சொல்யூஷன் ஆஃப் HCl. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, பிஹெச் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. HCl ஓட மோலார் சொல்யூஷன், 0.001 மோலார் சொல்யூஷனோட பிஹெச் என்ன அப்படிங்கறத தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ அப்ப கிவன் டேட்டா, இந்த HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்னா, HCl வந்து H பிளஸ் அண்ட் Cl மைனஸ் அயான்ஸா டிசோசியேட் ஆகும். ஸோ அப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ மோல்ஸ் இருக்கு அப்படின்னா 1 mole ஆஃப் HCl இருக்கு. அந்த 1 mole ஆஃப் HCl தான் இங்கே நமக்கு முன்னாடி நம்பர்ஸ் இல்லைன்னா 1 அர்த்தம். ஸோ ஒரு H பிளஸ் ஆகும், ஒரு Cl மைனஸ் ஆகவும் டிசோசியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கு. ஸோ அப்போ 1 mole ஆஃப் HClக்கு தான் இந்த கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 1 mole ஆஃப் HCl டிசோசியேட் ஆனால் நமக்கு 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த HClஓட கான்சென்ட்ரேஷனும் இந்த ஹைட்ரஜன் அயானோட கான்சென்ட்ரேஷனும் ஒன்று. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, 1 mole ஆஃப் HCl கிவ்ஸ் 1 mole ஆஃப் H பிளஸ் அயான்ஸ். Therefore, concentration of H plus நமக்கு கிடைக்கும் is equal to 0.001. ஸோ இப்போ அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது pH. நமக்கு pHக்கு ஃபார்முலா தெரியும், pH is equal to minus log of concentration of H plus ion to the base 10. ஸோ minus log of H plus ionோட concentration 0.001 to the base 10. ஸோ இப்போ இங்கே 0.001 இருக்கு, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/1000. ஸோ இந்த 1/1000 1×10⁻³ அப்படின்னு எழுதலாம். ஸோ அதை தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், மைனஸ் லாக் ஆஃப் இந்த 0.001 பதிலாக 1×10⁻³ டு தி பேஸ் 10. ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். So in the minus common, so log of 1×10⁻³ to the base 10. So A cross B to the base 10 in irukku, adu eppadi pirichu eludha porona, log of A to the base 10. So A ingiradhu inga 1. So 1 to the base 10 plus log of B to the base 10. B vandu 10⁻³. So 10⁻³ to the base 10. So next step la, second step la, log of 1 to the base 10. ஸோ இப்போ நம்ம இந்த தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூ 0. ஸோ மைனஸ் ஆஃப் 0 பிளஸ் லாக் ஆஃப் 10⁻³ டு த பேஸ் 10. ஸோ பவர்ல ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம இங்கே செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த பவர்ல இருக்கிறத முன்னாடி கொண்டு வரோம். ஸோ மைனஸ் 3×, அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும், லாக் ஆஃப் 10⁻⁰ மட்டும் தான் இருக்கும். அப்போ லாக் ஆஃப் 10⁻⁰ வேல்யூ நமக்கு ஃபோர்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி 1. ஸோ அப்போ 1 அப்படின்னு போடுறோம், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் −3×1 நமக்கு கிடைக்கிறது −3. ஸோ −×-3 இஸ் ஈக்குவல் டு +3. தேர்ஃபோர் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 3. செகண்ட் ப்ராப்ளம், வாட் உட் பி த பிஹெச் ஆஃப் அன் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் விச் இஸ் 5×10⁵ மோல் லிட்டர் இன்வர்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன். ஸோ இங்கே நம்மளை பிஹெச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சல்ஃபியூரிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, 5×10⁻⁵ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா நமக்கு தெரியும், H2SO4. ஸோ அப்போ அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் டிசோசியேட் ஆச்சுன்னா அது எப்படி பிரியும் அப்படின்னா, ஹெச் பிளஸ் அண்ட் SO4 மைனஸாகவும் பிரியும். ஹெச் பிளஸ் அண்ட் SO4 2- அப்படின்னு நமக்கு பிரிஞ்சிருக்கு.
சோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஹெச் வந்து இங்க ரெண்டு இருக்கு, ஆனா இங்க ஒரே ஒரு ஹெச் தான் இருக்கு. சோ அப்ப நம்ம இங்க டூ போடுறோம். சோ டூ ஹெச் பிளஸ் எஸ் வந்து ஒன்னு இருக்கு, ஆக்சிஜன் ஃபோர் இருக்கு. சோ அதே மாதிரி இங்க எஸ் ஒன்னு இருக்கு, ஆக்சிஜன் ஃபோர் இருக்கு ரைட் சைட்லயும். சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கு. சோ அப்ப இங்க நமக்கு எத்தனை ஹெச் பிளஸ் அயான்ஸ் கிடைச்சிருக்கு? ரெண்டு ஹெச் பிளஸ் அயான்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க கொடுத்துருக்கிற கான்சென்ட்ரேஷன் 5 × 10⁵ மோல் லிட்டர் இன்வர்ஸ். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இங்க வந்து ஒரே ஒரு மோல் தான், ஒரு மோல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கிவ்ஸ் 2 moles ஆஃப் ஹெச் பிளஸ் அயான்ஸ். தேர்ஃபோர் 1 mole ஆஃப் H2SO4 கிவ்ஸ் 2 moles ஆஃப் ஹெச் பிளஸ் அயான்ஸ். ஸோ ஒரு மோல் வந்து 2 moles ஆஃப் ஹெச் பிளஸ் அயான்ஸ் கொடுத்துருச்சுன்னா, இங்கே அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 5 × 10⁵ மோல். ஸோ அப்போ 5 × 10⁻⁵ மோல் கிவ்ஸ் 2 × 5 × 10⁵ per liter. ஸோ 2 × 5 is 10, 10 × 10⁻⁵. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 10 × 10⁻⁵. ஸோ இது வந்து பிளஸ் ஒன்னு அர்த்தம், இங்கே −5. ஸோ −5 பிளஸ் ஒன்னும் இதாச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 10⁻⁴. ஸோ 10⁻⁴ மோல் பர் லிட்டர். இதுதான் நம்மளோட ஹெச் பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன். தேர்ஃபோர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் அயான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 × 10⁻⁴. ஸோ இப்போ நம்ம அவங்க கேட்டிருக்க பிஹெச்சை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ஃபார்முலா தெரியும், பிஹெச் இஸ் ஈக்குவல் டு −log ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் அயான்ஸ் டு தி பேஸ் 10. ஸோ −log ஆஃப் ஹெச் பிளஸ்க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 × 10⁻⁴ டு தி பேஸ் 10. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி பிரித்து எழுதணும்னா இந்த மைனஸ் காமன். ஸோ log ஆஃப் 1 to the base 10 பிளஸ் log ஆஃப் 10⁻⁴ டு தி பேஸ் 10. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன ஆகுனா, மைனஸ் log ஆஃப் 1 to the base 10 வேல்யூ 0 நமக்கு தெரியும் யூசிங் தேர்ட் ஃபார்முலா, பிளஸ் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஸோ −4 × இப்போ log ஆஃப் 10 to the base 10 மட்டும் தான் இருக்கு. ஸோ யூசிங் ஃபோர்த் ஃபார்முலா log ஆஃப் 10 to the base 10 வேல்யூ 1. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா −4 × 1 is −4. ஸோ −4 ங்கிறது +4. ஸோ பிஹெச் வந்து 4. வாட் உட் பி த பிஹெச் தான் க்வெஸ்சன். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 4. தேர்ட் க்வெஸ்சன், கேல்குலேட் த பிஹெச் ஆஃப் 1 × 10⁻⁴ மோலார் சொல்யூஷன் ஆஃப் NaOH. ஸோ கேல்குலேட் த பிஹெச். ஸோ கிவன் டேட்டா என்னன்னா, பிஹெச் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 × 10⁻⁴ மோலார் சொல்யூஷன் ஆஃப் NaOH. அப்போ NaOH சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ NaOH டிசோசியேட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, Na+ அண்ட் OH- அயான்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு மோல்ஸ் ஆஃப் NaOH நமக்கு 1 mole ஆஃப் Na+ அயான்ஸ் அண்ட் 1 mole ஆஃப் OH- அயான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது pH, ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது OH- அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? தேர்ஃபோர் 1 mole ஆஃப் NaOH கிவ்ஸ் 1 mole ஆஃப் OH- அயான்ஸ். தேர்ஃபோர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தான், 1 × 10⁻⁴. ஸோ இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது pH, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது OH-. ஸோ POH ஃபார்முலா வச்சு தான் நம்மளால் போட முடியும். ஸோ POH இஸ் ஈக்குவல் டு −log ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- அயான் டு தி பேஸ் 10. ஸோ −log ஆஃப்
OH minus ions oda concept. Concentration inge irukku. So 1 into 10 power minus 4 to the base 10. So using first formula, idha nama split panni eludhrom. So minus common, so log of 1 to the base 10 plus log of 10 power minus 4 to the base 10. So minus, using third formula, log 1 to the base 10, 0 namukku theriyum, plus இப்ப பவர்ல இருக்கிறத ஃப்ரண்ட்ல கொண்டு வரோம் யூசிங் செகண்ட் ஃபார்முலா. ஸோ மைனஸ் ஃபோர் இன்டு லாக் ஆஃப் 10 டு தி பேஸ் 10 மட்டும்தான் இருக்கு. ஸோ லாக் ஆஃப் 10 டு தி பேஸ் 10 ஒன்னு நமக்கு தெரியும். ஸோ மைனஸ் 4 இன்டு 1. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 இன்டு 1 இஸ் மைனஸ் 4. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ். ஸோ பிளஸ் 4. தேர்ஃபோர் POH நமக்கு கிடைச்சிருச்சு பிளஸ் 4 அப்படின்ட்டு. So therefore POH is equal to 4. But நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது pH. So நமக்கு relationship தெரியும். pH plus POH is equal to 14. So அப்ப நமக்கு POH தெரியும். So pH is equal to 14 minus POH. So 14 minus POH ஓட value 4. So 14 minus 4 is equal to 10. Therefore pH is equal to 10. இங்க நமக்கு டைரக்டா H plus ion concentration கொடுக்கல, OH minus ions தான் கொடுத்துருக்காங்க. NaOH அப்படினாலே இதுல இருந்து OH minus தான் எடுப்போம். ஸோ அப்ப அந்த OH minus ல இருந்து POH ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த POH கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம pH கண்டுபிடிச்சிருக்கோம். Fourth problem, calculate the pH of a solution in which the concentration of the hydrogen ions is 1.0 into 10 power minus 8 mole liter inverse. So, இங்கு given data அடுத்திருதுவும். Calculate the pH. So, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது pH in which the concentration of the hydrogen ions. So, இங்கு direct hydrogen ion ஓட concentration ஏ கொடுத்துட்டாங்க. So, H plus is equal to 1.0 into 10 power minus 8. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். pH is equal to minus log of concentration of H plus ion to the base 10. ஸோ டைரக்டாக இப்போ இந்த H plusக்கு பதிலாக இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் log of H plusக்கு 1.0 into 10 power minus 8 to the base 10. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ மைனஸ் வந்து காமன். ஸோ லாக் ஆஃப் 1 டு தி பேஸ் 10 பிளஸ் லாக் ஆஃப் 10 பவர் மைனஸ் 8 டு தி பேஸ் 10. ஸோ மைனஸ் ஆஃப் லாக் 1 டு தி பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த தேர்ட் ஃபார்முலா மூலமா நமக்கு தெரியும். ஸோ பிளஸ் லாக் ஆஃப் 10 பவர் மைனஸ் 8 டு த பேஸ் 10. ஸோ பவர்ல இருக்கு. ஸோ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பவர்ல இருக்கிறத ஃப்ரண்ட்ல கொண்டு வரோம். ஸோ மைனஸ் 8 இன்டு, இப்போ மைனஸ் 8 முன்னாடி வந்துருச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், லாக் ஆஃப் 10 டு தி பேஸ் 10. ஸோ ஃபோர்த் ஃபார்முலா யூஸ் பண்ணி லாக் ஆஃப் 10 டு தி பேஸ் 10 ஓட வேல்யூ 1. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 இன்டு 1 இஸ் மைனஸ் 8. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 8 இஸ் பிளஸ் 8. So therefore pH is equal to 8. Fifth problem, if the pH of a solution is 4.5, what is its POH? So direct ah inga pH kuduttaanga 4.5. so POH enna nu ketirukanga. So namakku formula theriyum. So given data eludhupo. Given pH is equal to 4.5, POH நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபார்முலா வந்து pH plus POH is equal to 14. ஸோ pH ஆல்ரெடி கிவன், நமக்கு தேவை POH மட்டும்தான். ஸோ அப்போ POH லெஃப்ட் சைடு வச்சுப்போம். POH is equal to
14 in the pH right side vandhuchna minus pH. So 14 minus pH oda value 4.5. So in the 4.5. So 14 minus 4.5. So 0 la 5 pogadhu. So in the 13 aayidum. So 10 la 5 pochina 5. 13 la 4 pochina 9. So 9.5. Therefore, pOH is equal to 9.5. இப்போ நம்ம புக் பேக்ல இருக்கக்கூடிய சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் 8th ரோமன் நம்பர்ல கொடுத்திருக்கக்கூடியதை பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் சம் லெமன் ஜூஸ் ஹேஸ் அ பிஹெச் 2. வாட் இஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் அயான்ஸ்? இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஹெச் பிளஸ் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்து நம்மளை பிஹெச் கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஹெச் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம கான்சென்ட்ரேஷன் ஹெச் பிளஸ் அயானோட கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கிவன் pH is equal to 2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது H plus அயானோட concentration என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், pH is equal to minus log of concentration of H plus ion to the base 10. ஸோ அவங்க pH என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2 நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 is equal to minus log of concentration of H plus ion to the base 10. So இப்போ இந்த மைனஸ் மட்டும் இந்த லெஃப்ட் சைடுல எழுதுறோம். மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் அயான் டு தி பேஸ் 10. இப்போ இந்த ஸ்டெப்பை அப்படியே நம்ம ரீரைட் பண்றோம். ஸோ லாக் ஆஃப் ஹெச் பிளஸ் அயான் டு த பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஜஸ்ட் அந்த சைட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு தேவை இந்த ஹெச் பிளஸ் அயான் மட்டும்தான். ஸோ அதை லெஃப்ட் சைட் வச்சுக்க போறோம். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் அயான் இஸ் ஈக்குவல் டு இந்த லாக் வந்து இப்போ ரைட் சைட் போச்சுன்னா பவரா சேஞ்ச் ஆகும். ஸோ லாக் டு த பேஸ் 10 இருக்கிறது 10 பவர் -2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ அந்த 10 பவர் -2 நம்ம எப்படி எழுதுவோம்னா 1/100. ஸோ 10 பவர் -2 இஸ் ஈக்குவல் டு 1/100. ஸோ இதை டெசிமல் எப்படி எழுதலாம்னா 0.01 அப்படின்னு எழுதுவோம். தேர்ஃபோர் concentration of H plus ions is equal to 0.01 mole per liter. Second problem, calculate the pH of 1.0 into 10 power minus 4 molar solution of HNO3. So, இதில் given data first எழுதிப்போம். Calculate the pH. So, pH நம்ம கண்டுபிடிக்கப் போரும். Of 1.0 into 10 power minus 4 molar solution of HNO3. So, அப்பு HNO3 solution ஓட concentration கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த HNO3 டிசோசியேட் ஆனா எப்படி ஆகும் அப்படின்னா HNO3 வந்து H பிளஸ் அயான்ஸ் பிளஸ் NO3 மைனஸ் அயான்ஸா டிசோசியேட் ஆகும். அப்ப இங்க 1 moles ஆஃப் HNO3 தான் இருக்கு. அந்த 1 moles வந்து திரும்பி H பிளஸ்ஸா டிசோசியேட் ஆகும் போது 1 moles ஆஃப் ஹைட்ரஜன் அயான் அண்ட் 1 moles ஆஃப் NO3 அயான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, தேர்ஃபோர் 1 mole ஆஃப் HNO3 gives 1 mole of H plus ions. So, அப்ப இவங்க கொடுத்திருக்கிறது 1 mole of HNO3 க்கான concentration. நமக்கு 1 mole of HNO3 வந்து again 1 mole of hydrogen ion தான் கொடுக்குது. So, அப்ப அந்த concentration same. Therefore, concentration of H plus ions is equal to 1.0 into 10 power minus 4. So, இப்ப நமக்கு pH கண்டுபிடிக்கிறதுக்கு formula தெரியும். pH is equal to minus log of concentration of H plus ion to the base 10. So, minus log of இந்த H plus குவதலா இங்க இருக்க value substitute பண்ணப் போரும்.
So 1.0 into 10 power minus 4 to the base 10. So using first formula, just split pan yelda poro, minus common. So log of 1.0 to the base 10 plus log of 10 power minus 4. To the base 10. So, this is the first thing. Using third formula, log 1 to the base 10 value is 0. So, 0 plus log of 10 power minus 4 to the base 10. So, power value using second formula front. So, minus 4 front. So, balance is log of 10 to the base 10. So log of 10 to the base 10 oda value 1 in the fourth formula use panni adoda value 1. So minus 4 into 1. So idai ipa simplify pandrom. Minus 4 into 1 is minus 4. So minus of minus 4 is plus 4. So ipa namu kandupidichittadhu pH. Therefore pH is equal to 4. Third problem, what is the pH of 1.0 into 10 power minus 5 molar solution of KOH? So given data, namla kandupidikka solirukkiradhu pH. So pH is equal to what? Namakku kuduthirukkiradhu KOH solution oda concentration. Appa KOH solution dissociate aachuna namakku kedaikkakoodiyadhu K plus and OH minus ions. Ingeyum adhe mari, inge 1 mole dhaan irukku, namakku kuduthadhum 1 mole dhaan. So, 1 mole of KOH gives 1 mole of OH minus ions. So, inge namakku OH minus irukku. So, ana ketirukiradhu pH. So, first POH kandupidipom, adhilirundhu nama pH kandupidipom. So, namakku POH oda formula theriyum. POH is equal to minus log of concentration of OH minus ions to the base 10. So in the 1 mole of KOH gives 1 mole of OH minus. இதிலந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா இங்க கொடுத்திருக்க KOH ஓட concentration 1 mole of OH minus க்கு equal. Therefore concentration of OH minus is equal to 1 into 10 power minus 5. So, in the value, we will substitute. So, minus log of in the OH minus ions, we will substitute. Pannu. So, 1 into 10 power minus 5 to the base 10. So, in the first formula, use pannu, expand pannu, minus log of 1 to the base 10 plus log of 10 power minus 5 to the base 10. So using third formula, log 1 to the base 10 oda value 0. So minus of 0 plus using in the second formula power la irukadha namu munadi kondu vandiralam. So inga log of 10 power minus 5 to the base 10 la inga minus 5 ipo munadi varudhu. So minus 5 into log of 10 to the base 10 adoda value 1 using fourth formula. So, இதை இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா minus of minus 5 into 1 நமக்கு கிடைக்க போறது minus 5. So, minus of minus 5 is plus 5. So, இப்ப வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது pH ஓட POH ஓட value கண்டுபிடிச்சிருக்கோம். Therefore, POH is equal to 5. But, நமக்கு questionல கேட்டிருக்கிறது pH. So, அப்ப relationship use பண்ண போறோம். So, pH plus POH is equal to 14. So pH மட்டு வேணும்னா அது left sideல வச்சிக்கிட்டு 14 minus of POH is equal to 14 minus இந்த POH ஓட value 5. 14 minus 5 is equal to 9. Therefore pH is equal to 9.
Fourth problem, the hydroxide ion concentration of a solution is 1 into 10 power minus 11 mole. What is the pH of the solution? So, inga directa enna kuduttaanga hydroxide ion oda concentration. So, given concentration of OH minus ions is equal to 1 into 10 power minus 11. What is the pH? So, pH என்னன்றது நம்ம கண்டுபிடிக்க போறோம். So, நமக்கு கொடுத்திருக்கிறது POH. So, POH calculate பண்ணி தான் நம்ம pH கண்டுபிடிக்க முடியும். So, POH is equal to minus log of concentration of OH minus ion to the base 10. So, இப்ப இந்த OH minus concentration க்கு நாம இதை substitute பண்ண போறோம். So, minus log of 1 into 10 power minus 11 to the base 10. So, using first formula, இதை நம்ம expand பண்ணுறோம். Minus of log of 1 to the base 10 plus log 10 power minus 11 to the base 10. So, using third formula, log 1 to the base 10 ஓட value 0 plus using second formula, பவர்ல இருந்த n நம்ம முன்னாடி கொண்டு வரலாம். சோ இங்க மைனஸ் 11ங்கிறது பவர்ல இருக்கு, அது முன்னாடி கொண்டு வரோம். சோ மைனஸ் 11 இன்டூ லாக் ஆஃப் 10 டு தி பேஸ் 10 இருக்கும். சோ யூசிங் ஃபோர்த் ஃபார்முலா, லாக் 10 டு தி பேஸ் 10 ஈக்குவல் டு 1. சோ இன்டூ 1. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 11 இன்டூ 1 இஸ் மைனஸ் 11. சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 11 இஸ் பிளஸ் 11. Therefore, POH is equal to 11. But நமக்கு questionல கேட்டிருக்கிறது what is the pH of a solution? So, relationship use பண்ணுறோம். pH plus POH is equal to 14. So, pH மட்டும் வேணும், அது left sideல வச்சுக்கும். pH is equal to 14 minus POH is equal to 14 minus POH ஓட வேல்யூ 11. So, 14 minus 11 is equal to 3. Therefore, pH is equal to 3. வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.